இப்போ இது மேல ஃபைனலா வந்துட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடே. ஃப்ரைடே வந்துட்டு லஞ்ச் ரெசிபி என்ன செய்ய போனோம்னா, ரஜினுக்கு ஸ்பெஷலாக கேரட் சாதம் செஞ்சு கொடுக்குறோம். அது பிரஜனுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே சேர்த்து தான் செய்ய போகிறோம். பிரஜனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம். ரொம்ப வந்துட்டு வெயிட் கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு கேரட் சாதம், அதுக்கப்புறம் கடலை மிட்டாயி, பருப்பு வகையான காய்கறிகள்லாம் நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க. கேரட் வந்து இட்லி, கேரட்டில் வந்துட்டு இட்லிலாம் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேரட் சாதம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேரட் சாதம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ரெசிபி. வாங்க, நான் எப்படி கேரட் சாதம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, ஓகேவா? That's what I'm talking about. Wait. Okay, now. From the beginning. ஃப்ரெண்ட்ஸ், கேரட் சாதத்துக்கு வந்துட்டு கேரட் நல்லா இந்த மாதிரி நான் துருவி வச்சுருக்கேன் சீவலில் வச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம் வந்துட்டு வடிச்சிட்டேன். வடித்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் நெத்து பதமாகவும் இல்லாமல் நார்மலாக எப்பயும் வடிக்கிற மாதிரி வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து லஞ்சுக்கு கேரட் சாதம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு பொன்னிறம் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம் நம்ம கேரட் சாதத்துக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம துருவி வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் இந்த மாதிரி நான் சீவலில் துருவி வச்சுருக்கேன். துருவி சேர்க்கும் போது நல்லா வந்துட்டு வேகும் கேரட்டு. கேரட்டுடைய பச்சை மசாலா போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக அரைச்ச மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் வந்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் கேரட் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் காரம் இல்லாமல் கரெக்டான இதில் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் கேரட் சாதம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் கேரட் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. கேரட்டும் வந்துட்டு நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. ரொம்பவும் வேக வைக்க வேணாம், அப்புறம் சொது சொதுன்னு ஆயிடும். இப்போ நம்ம வடிச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். Thank you.
கூடவே கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு சாதம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும், கேரட்டும் சாதம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதன் மேலே வந்துட்டு நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இது மேலே வறுத்த வேர்க்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும் போது வாயில் கடி போடுவோம், அப்போ சூப்பராக இருக்கும் கேரட் சாதம். இப்போது இது மேலே ஃபைனலாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலையை சேர்த்துக்கலாம். சரி, புதினா இலையில் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கலர்ஃபுல்லான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கேரட்டுக்கு பக்காவான ஒரு சைட் டிஷ் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சைட் டிஷ் வந்து எண்ணெயிலே தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம், அதனால் ஒரு 3 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வந்துட்டு உருளைக்கிழங்கை வந்துட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா முருவலாக வந்துட்டு வரும் உருளைக்கிழங்கு. இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா 5 நிமிஷம் வந்துட்டு எண்ணெயிலே வெந்துடுச்சு. நல்லா இப்படி கட் பண்ணும்போது 2 கட் ஆகும். உப்பு இதில் நம்ம வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போடாமல் நல்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டோம்னா அந்த வேர்வை தண்ணி பட்டு சொத சொதன ஆகிடும், அதனால் மூடி போடாமலே வந்துட்டு லோ ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுக்கலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சேப்பங்கிழங்கு வச்சுக்கிருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வேய்ச்சி மிளகாத்தூள் உப்பும் வந்து போட்டு நல்லா வந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே தோசைக்கல்லில் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்ச சேப்பங்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழகழப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா முருகலாக வரும் எண்ணெயில் இந்த மாதிரி செய்யும்போது. சேப்பங்கிழங்க திருப்பி விட்டுக்கலாம், சேர்த்து 1-5 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பராக வந்துட்டு கேரட் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சேப்பங்கிழங்கு வறுவலுமே ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்க. இந்த 200 ரூபா வாங்க. சூப்பரே, நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துட்டு நம்மளுடைய கேரட்ஸ் அதை ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வறுத்துருக்கும். டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம் மட்டும் லேசாக கம்மியாக இருக்குது, ஆனால் கேரட் சாதம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச கேரட் சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கேரட் சாதம்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு சத்தான ஃபுட்டு அவங்க சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவங்க வெயிட்டு கம்மியாக இருப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேரட் சாதம், கேரட் இட்லி, பருப்பு வகை, கீரை வகை அந்த மாதிரி நல்லா கொடுத்து நல்லா சாப்பிட்டு சொன்னாவே குழந்தைங்க வந்துட்டு நல்லா வெயிட் போடுவாங்களாம். டாக்டர் வந்துட்டு இது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.